வணக்கம் உங்கள் மீனவன். இதுவும் அந்த ஊட்டியில் உள்ள வீடியோ தான். ஊட்டியில் போய் நம்ம எங்கே தங்கணும் அப்படின்னு சொல்கிறதையும் நம்ம பார்க்க போகிறோம். இங்கே தங்கிட்டு அதுக்கப்புறம் ஒரு வீட்டில் தங்கி அந்த மேலேருந்து பார்த்தோம், வேறு லெவலில் இருந்துச்சு. செம்ம ஒரு புது அனுபவமாக இருந்துச்சு, அதையும் பகிர்ந்துக்கிற போகிறோம். அப்புறம் ஊட்டியில் எங்கள் சின்ன பாப்பா ஃபோன் அடித்து, அப்பா எனக்கு பொம்மை வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிச்சு. பொம்மை இது எல்லாமே நம்ம வாங்கிட்டு வந்து பாப்பாட்ட கொடுக்குற வரைக்கும் இந்த வீடியோ இருக்கும். பாருங்கள் இதெல்லாம் எவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். இதெல்லாம் தேயிலை தோட்டம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க, ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு. நாங்கள் தங்கினது வந்து அது ஒரு ரெசார்ட் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அங்கே சேதனை தான் அங்கே கூட்டிகிட்டு போனாங்க. அவங்க இதுக்கு முன்னே அவங்க ஃப்ரெண்டுகளோட வந்து அங்கே தங்கினேன்னு சொன்னாங்க. அது வந்து ஒரு மலை மேலே இருந்துச்சு, தனி வீடாக இருந்துச்சு. அங்கேருந்து பார்க்கும்போது அந்த மலை, அந்த மலைக்கீழே இருக்கிற வீடுகள், அங்கங்கே குட்டி குட்டி கிராமங்கள், இது எல்லாமே சூப்பராக இருந்துச்சு. இது வந்துக்கிட்டு நாங்கள் ஃபஸ்ட்டு அவங்க போய் நாங்கள் போகும்போது அங்கே வச்சு ஒரு லைவ் போட்டேன். லைவ் போட்டதை பார்த்துட்டு அந்த ரெசார்ட் ஓனர் வந்து அவங்க வந்துட்டு என்ன சொன்னாங்கன்னா, எனக்கு நீங்கள் ஒரு யூடியூபர்னு தெரியாது, சூப்பர் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க சொல்லிட்டு அதுக்கப்புறம் எனக்கு நீங்கள் காசுலாம் தர வேணாம், எங்கள் இதில் வந்து தங்கினதே எங்களுக்கு பெரிய சந்தோஷம் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. இருந்தாலும் அவங்க அதை வந்து அதுக்குன்னே கட்டி வச்சுருக்கிறது, அதை நம்ம சும்மா தங்கினா நல்லா இருக்காதுல்ல, அதனால் நாங்கள் வேணாம் காசு தருவோம்னு சொல்லிட்டு நாங்கள் அவங்கள்ட்ட காசு கொடுத்துட்டோம். அதோடு அவங்க ரொம்ப நல்லா கவனிச்சுக்கிட்டாங்க. அப்புறம் சொன்னாங்க, அடுத்ததோட ஃபேமிலியோடு வாங்க, இங்கே வந்து எங்கள் வீட்டில் இந்த இங்கே வந்து தங்குங்க அப்படின்னு சொல்லி ரொம்பவே சொன்னாங்க. ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. இதில் இருந்து பார்க்குறதுக்கு வேறு லெவலில் இருந்துச்சு. அந்த வீடுமே ரொம்ப ஒரு அழகாக இருந்துச்சு, நமக்கு ஒரு புது அனுபவம். இப்படி ஒரு அழகான வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டு நம்ம இந்த இயற்கையை ரசிச்சுக்கிட்டு அப்படியே அங்கே ஒரு நாள் தங்கியிருந்ததே ஒரு செம்ம ஒரு இது. நைட்டு பயங்கரமாக குளிருச்சு. அது வந்து நம்ம கடல்லையும் இதே மாதிரியே குளிரும், அதனால் நமக்கு அது வந்து பெரிய கஷ்டமாக தெரியலை. அந்தளவுக்கு குளிர்றதுலாம் பெரிய கஷ்டமாக தெரியலை, ஆனால் சூப்பராகவே இருந்துச்சு. ஏன்னா அப்புறம் நைட்டு சாப்பாடு அங்கேயே ஹோட்டலில் புக் பண்ணி நாங்கள் அங்கேயே உட்காந்து சாப்பிட ஆரம்பிச்சிடோம். அந்த வீட்டில் கெர்மஸ் தான் சாப்பிட போகிறாரு. அப்புறம் இங்கிட்டு சேதனன்னு சாப்பிட போகிறாங்க. என்னென்ன சாப்பிட போறியா? அப்போ எனக்கு உனக்கு கொத்து புரோட்டா. எதுடா கொத்து புரோட்டா? இது நூடுல்ஸ். இது நூடுல்ஸ், கொத்து புரோட்டா, ஆடு, ஆடு கோழி, ஆடு கோழி சிக்கன் ரைஸ், ஆடு கோழி சிக்கன் ரைஸ். சரி சாப்பிடும். வெங்காய பச்சடியா? இப்போ நம்ம கெர்மஸ் கொத்து புரோட்டாவே கொத்த போகிறாரு. வீட்டில் பறக்கும் அப்புறம் சாப்பிட்டுட்டு தூங்கிட்டோம். தூங்கிட்டு காலையில் எழுந்திரிச்சு அப்படியே அந்த பனிமூட்டத்தோடு அந்த அழகை ரசித்தேன். அந்த அது மேலே அந்த மாடி மேலே நின்று சொல்லவே சான்ஸ் கிடையாது. ஏன்னா எனக்கு என்னன்னு தெரியல, ரொம்ப நல்லா ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. அது என்ன ரீசன் சொல்கிறது தெரியல. காரணம் எனக்கு இது மொத மொதல் லைஃப்பில் ஒரு புது அனுபவமாக இருந்ததுனால என்னன்னு தெரியல, ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அங்கே வந்து போனதில் மனசுக்குள்ளே ஒரு கவலையே இல்லாமல் பயங்கர சந்தோஷமாகவே இருந்துச்சு. அது என்னன்னு தெரியலை, அது என்ன காரணம் தெரியல, ஆனால் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. நான் உழுந்துட்டேன்டா. அதுக்கப்புறம் எனக்கு தோணுனது, இதை நம்ம ஃபேமிலியோட குடும்பத்தில் உள்ள எல்லாரையும் கூட்டிகிட்டு வந்து இந்த இடத்துல நம்ம பார்க்கணும் ஒரு தடவை அப்படின்னு மனசுக்குள்ளே ஒரு ஆசை வந்துச்சு. கூடிய சீக்கிரம் குடும்பங்கள், குழந்தை, ஒய்ஃபு, தம்பி ஒய்ஃபு, எல்லாருமே மொத்தமாக வந்து இங்கே வந்து பார்க்கணும், இந்த அழகை ஒரு தடவை ரசிக்கணும் அப்படின்னு சொல்கிறது மனசுக்குள்ளே அப்போ தோணிட்டு கண்டிப்பாக பார்ப்போம். சான்ஸ் கிடச்சா நல்லா இருக்குல்ல.
இல்லை ஒரு ஆயுஸ் ரூம் செட் பண்ணி இந்த மாதிரி வாங்கி போட்டுக்குது. ரொம்ப வருமான வேலை இதெல்லாம். இதுதான் அந்த கட்டணம், அந்த ஊதா பணியன் போட்டிருக்காங்களே அந்த அண்ணன் தான். இதில் வந்துக்கிட்டு நாங்கள் தங்கினோம், ரொம்ப சூப்பராக இருக்குது. நீங்களே யாராவது ஊட்டி வந்தீங்கன்னா கண்டிப்பாக இங்கே வந்து தங்குங்க, ரொம்ப நல்லா இருக்கும். இது வந்துக்கிட்டு என்னென்னா, அந்த அண்ணன் வந்து நம்மளை கவனித்து ஒரு பெருந்தன்மைக்காண்டி நான் சொல்கிறேன், இந்த இடத்துக்கு வந்தீங்கன்னா நல்லா கவனிப்பாங்க, சூப்பராக இருந்துச்சு. நீங்கள் உங்களை மாதிரி ஒரு யூடியூபர் வந்தது எங்களுக்கு பெருமையாக இருந்துச்சு. இன்னொன்று, கடலில் ரொம்ப கஷ்டப்பட்டு மீன் பிடிக்கிறீங்க, மற்ற காட்டிலும் அவ்வளோ பெரிய கடலில் ரிஸ்க்காக நீங்கள் இருக்கீங்க. இங்கே வந்து எங்கள் ஊட்டு ஹோட்டலில் இருந்தது எங்களுக்கு அவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது, எங்கள் இந்த ரெசார்ட்டில் இருந்தது அப்படின்னு அவங்க ரொம்ப சந்தோஷமாகவே சொன்னாங்க. அதுக்காண்டி தான் நான் சொல்கிறேன், ஒரு சின்ன இது மாதிரி அவங்க கிட்ட போய் அவங்க கிட்ட போய் தங்கிக்கிறீங்க, நல்லா கவனிப்பாங்க. இது எந்த விளம்பர நோக்கம் கிடையாது, அவங்க ரொம்ப நட்பு ரீதியாக இந்த ஒரு அவங்க வந்து நீங்கள் காசு கூட என்கிட்ட வாங்கலை, நீங்கள் தங்கினதே எங்களுக்கு சந்தோஷம், காசே நீங்கள் தர வேணாம்னு சொன்னாங்க. ஆனால் இருந்த போதிலும் நாங்கள் காசு கொடுத்துட்டு வந்துட்டோம், ஏன்னா அவங்களுக்கு வந்து நாங்கள் வாடகை கொடுத்துட்டு வந்துட்டோம். அந்தளவுக்கு ஒரு இது, ஒரு நட்பாக நான் சொல்கிறேன். இது இந்த எந்த இடம், இந்த இடம் எங்கே இருக்குது அப்படின்னா, அவலாஞ்சிக்கு போகிற வழியில் குட் ஷெப்பர்டு ஸ்கூல், அதுக்கு பக்கத்துலேயே இருக்குது. இருக்குதா உங்களுக்கு இங்கே? எங்களுக்கு கொஞ்ச நாள் அதனால தான் புல்லட்லையா? ஆமாம் ஆமாம், ஒரு மாதிரி வைப்ரேட். புல்லட் நானும் போயிருக்கேன். ஏன் கெரும்பு புலக்கு ஸ்பெல்மே பல்சர்ல கேரளா போயிட்டு வந்துட்டல்ல? லேப்டாப் வாங்கவா? ஆமா, பல்சர்ல போனா என்ன சார்? அந்த பாயிண்ட் போய் பாத்துட்டு போலாமா, இல்ல நெக்ஸ்ட் டைம் பாத்துக்கலாமா? எந்த பாயிண்ட்? ஸ்கூலுக்கு அவலாஞ்சியா? அவலாஞ்சி சாக்லேட் ஃபேக்டரி. அந்த அவலாஞ்சி சொல்றது எப்படி ஆகுறது? தெய்வ திருமணம் சொல்லிக்கிட்டே இருப்பான்ல அவலாஞ்சி சாக்லேட் பெட்டி. இல்ல அது வந்து அந்த படத்துக்கு கணிசமா உருவாக்குனதா, இல்ல உண்மையிலே இருந்து அது இல்லாம போயிட்டா? அங்க வந்து லேக், எமரால்ட் லேக் தான். அப்ப அதெல்லாம் இங்கதான் எடுத்திருக்கானுங்க, முரட்டு முரட்டு மரமங்களா இருக்குங்க. இறங்கி போய் பாப்பமா. இறங்கி பாப்பமா, போமா. வீடுகள்லாம் வேற லெவலில் கட்டி வச்சிருக்காங்க. காட்டேஜ்னா ஆளுக்கு அதை போய் ஒரு ஆள் எடுத்து தங்கி இருக்கலாம்னா மணி சொல்லு. மணி முரட்டு முரட்டு மரமா இருக்கு. பேருந்து நிலையம் அப்படின்னு சேதனம் சொன்னாங்க. நாங்கள் வந்துக்கிட்டு ஊட்டியை சுற்றி பார்த்துட்டு அப்படியே மூக்கையூர் வந்துட்டோம். மூக்கூர்லேருந்து ஆட்டோ எங்கள் வீட்டுக்கு வருது பாருங்க. எங்கள் குட்டி பாப்பாவுக்கு பொம்மையெல்லாம் வாங்கிட்டு வந்திருக்கிறோம். சின்ன பிள்ளைங்க, எங்கள் வீட்டில் நிறையா சின்ன பிள்ளைங்க இருக்கல எல்லாருக்குமே. அப்பா அப்பா எத்தனை எத்தனை? இந்தாங்க இந்தா கொண்டு போங்க, கொண்டு போங்க. பொம்மை 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 கொடுங்க. கண்ண முடியா
செம்மையா சியாண்டா காட்டு பயந்துரு குறங்கு கலை இறங்கிட்டா பொம்மை சியாஞ்சி ரிமோட்டு காரு வந்து ஒரு ஒரு ஆளுக்கு சேச்சி போய் ஒரு ஆளுக்கு மண் வண்டி ஒரு ஆள் சேச்சி போய் தள்ளி போட்டு மண் வண்டி கொண்டு போய் தட்ட வேண்டியதான் என்னமா இல்ல தரையில போட்டு